ஆசிரியருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பாளர்கள் பண்பாளர்கள் என்று சொல்லப்படும் காவலர்களுக்கும் என் இனிய பொன்னான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லுள்ளம் கொண்ட காவலர்களுக்கு ஒரு கவிதை. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்க்காமல் சமமாய் உழைத்திடும் உள்ளங்களே, சமமாய் உழைத்திடும் உள்ளங்களே, காலை பணியிலும் மாலை வெயிலிலும் கண்ணுமித்திட காத்திடும் சிங்கங்களே, கண்ணுமித்திட காத்திடும் சிங்கங்களே. தாய் தன் குழந்தையை காப்பது தாய்மை என்றால் நீங்கள் இந்த நாட்டை காப்பதும் ஒரு தாய்மைதானே. தன் வீட்டை துறந்து தன் நாட்டிற்காக உழைக்கும் முத்தமர்களே, தன் வீட்டை துறந்து தன் நாட்டிற்காக உழைக்கும் முத்தமர்களே, காலை கதிரவன் போல் உதிக்கும் நீங்கள் என்றும் மாலை கதிரவன் போல் மறைவதில்லை, மாலை கதிரவன் போல் மறைவதில்லை. பிரச்சனைகள் வந்தால் தட்டி கேட்பதும் நீங்களே, கொடுப்பதும் நீங்களே. ஒரு பூவிற்கு அதன் மனமே அடையாளத்தை கொடுக்கும், ஒரு பூவிற்கு அதன் மனமே அடையாளத்தை கொடுக்கும். அதுபோல் ஒரு நாட்டிற்கு காவல்துறையின் வீரமே அடையாளத்தை கொடுக்கும். மாவீரர்கள் கதையை கேட்டிருந்தாலும் ஒருபோதும் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்திருக்கிறேன் உங்கள் வடிவில். நாட்டின் கண்களாகவும் பெண்களின் அண்ணன்களாகவும் திகழும் அன்பாளர்களே, தியாகிகள் என்று பெரும்பாலும் சொல்லப்படுவது ஆண்களே, தியாகிகள் என்று பெரும்பாலும் சொல்லப்படுவது ஆண்களே. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் தான் உணர்ந்தேன், தியாகிகள் என்றால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான் என்று. அவர்களே பெண் காவலர்கள். கண்ணுயிர் கண்ணுயிர் என்று சொல்லும் உலகில் தன் உயிருடன் மற்றொரு உயிரையும் சுமந்து கொண்டு பிறர்க்காக காவல் காக்கும் சிங்க பெண்களே பெண் காவலர்களே. ஒரு குழந்தையின் பிறப்பிற்கு முக்கியமானவர்கள் மருத்துவர்களே. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் தான் கண்டேன் அதில் காவலர்களும் அடங்குவர்கள் என்று. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததை காட்டிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக வீதியில் இருந்ததே அதிகம். உங்களின் வாரிசுகளை கையில் ஏந்து முன்னரே எங்களின் பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை கையில் ஏந்தினீர்கள், எங்களின் பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை கையில் ஏந்தினீர்கள். தன் வீடு தன் குடும்பம் என்று பார்க்காமல் தாயகத்திற்காக உழைக்கும் தந்தைகளே, வேறொன்று முளைக்கும் விதைகள் கூட வீழ்ந்து விடலாம், ஆனால் உயிரொன்று எங்களை காக்கும் நீங்கள் ஒருபோதும் வீழக்கூடாது, உயிரொன்று எங்களை காக்கும் நீங்கள் ஒருபோதும் வீழக்கூடாது. தத்தளிக்கும் எங்கள் வாழ்க்கையை தத்தெடுத்து வளர்க்கும் தந்தையே. மலரின் மனம் கூட சில நேரமே நிலைத்திருக்கும், மலரின் மனம் கூட சில நேரமே நிலைத்திருக்கும், ஆனால் உங்களின் குணமும் நல்லுள்ளமும் என்றும் நிலைத்திருக்கும். கடவுள் என்றால் காவல் காக்கும் என்று அம்மா சொல்லி கேட்டிருக்கிறேன், கடவுள் என்றால் காவல் காக்கும் என்று அம்மா சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆனால் உங்களை பார்த்த பின்புதான் நம்பினேன் இது நிஜம் என்று. உங்களுக்கு தெரியுமா, காட்டிற்கு கௌரவம் சிங்கம், வீட்டிற்கு கௌரவம் தந்தை, நாட்டிற்கு கௌரவம் எதுவென்று. எனக்கு தெரியும் அது காவலர்களே, எனக்கு தெரியும் அது காவலர்களே. காலையில் உதிக்கும் சூரியனும் இரவில் உதிக்கும் நிலவும் கூட சில சமயங்களில் ஒளி தராமல் நின்று விடலாம், ஆனால் பாதுகாப்பு என்னும் மொழியை நீங்கள் ஒருபோதும் தராமல் இருந்ததில்லை, பாதுகாப்பு என்னும் மொழியை நீங்கள் ஒருபோதும் தராமல் இருந்ததில்லை. ஒன்றா இரண்டா உங்களை பற்றி சொல்ல, உலகெங்கும் பரவி இருக்கும் நீங்கள் உயர்ந்திட வேண்டும். இப்படி உங்களை என்ன என்ன வியந்தேன் இப்படியும் மனிதர்களா என்று, இப்படி உங்களை என்ன என்ன வியந்தேன் இப்படியும் மனிதர்களா என்று. எத்தனை எண்ணங்கள் எத்தனை கனவுகளோடு வந்திருக்கும் காவலர்களே, ஊழல் செய்யும் சில காவலர்களால் ஒருபோதும் நீங்கள் மாறிவிடக் கூடாது. ஒன்றை மட்டும் நிலவிக் கொள்ளுங்கள், உண்மையும் ஒரு நாள் வெல்லும் என்று அனைவரின் உள்ளங்களிலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று.